இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, அகிலாண்டேஸ்வரி சமேத சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கோம். அது இருக்கிற கிராமத்துக்கு பேர் கொளப்பாடு அப்படின்னு பேர். கொளப்பாடுங்கிறது திருவாரூருக்கு தெற்கு நீங்கள் திருத்துறை பூண்டி ரோட்டில் வந்தீங்கன்னா, அதில் நாலு ரோடுன்னு வரும். அந்த நாலு ரோட்டில் லெஃப்ட்டு எடுத்தால் திருக்குவளை போகிற ரோடு. திருக்குவளை போகிற ரோட்டில் திருக்குவளைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறது தான் இந்த கொளப்பாடு. சாரி, கொளப்பாடு. இந்த கொளப்பாடில் வந்து ஒரு பழமையான சிவாலயம். இது வந்து குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயே கற்றளியாக இருந்திருக்கு. முன்னாடி இருக்கிற மண்டபம்லாம் பின்னாடி, இப்போ இந்த மண்டபம்லாம் நம்ம பார்க்குறது தான் பின்னாடி செஞ்சது தான். ஸோ இதான் வந்து ஒரு மகா மண்டபம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பழமைக்கு சான்றாக வந்து உங்களுக்கு இந்த பிள்ளையார் இருக்கார். இது வந்து ஒரு மிக பழமையான பிள்ளையார் மூர்த்தம். இது சுவாமி வந்து ஸ்வயம்பு. ஸ்வயம்புங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு ஏன் சுவயம்னா, ஒரு குழம்பு பட்டு பின்னமான மாதிரி முன்னாடி தெரியும். அது என்னன்னு கேட்டதுக்கு, பசுவின் கால் இடறி அந்த மாதிரி ஆனதுனால குளம்படிநாதர் அப்படிங்கிறதான் பழைய பேர் அப்படின்னும். குளம்படிநாதருங்கிறது பின்னாடி மறுவலை அந்த பேர் அப்புறம் வழக்கத்தில் இல்லாமல் போயிட்டு அப்புறம் வந்து சுந்தரேஸ்வரர்னு பிற்காலத்தில் ஆயிருக்குன்னு குருக்கள் சொல்கிறார். குழம்பு பட்டதுனால குழம்பு ஆடு அப்படின்றது மருவி கொளப்பாடுன்னு ஆயிருக்கலாம் பிற்காலத்தில். அதுதான் வந்து ஊருக்கான பெயர் காரணம். ஸோ ஒரு சின்ன கோயில் தான், பிரகாரத்தில் புதர் மண்டி இருக்குது கொஞ்சம், பட் ஆனால் நடக்க முடியுது. ஒரு பியூட்டிஃபுல் சித்தி விநாயகர் இங்கே வந்து, ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கார், நர்தன கணபதி இருக்க வேண்டிய இடத்துல அங்கே அகஸ்திய முனிவர் இருக்கார். அது என்னென்னு தெரியல நமக்கு, ஏன் இருக்கார் அகஸ்தியர்னு தெரியல. இங்கே வந்து வரதராஜ பெருமாள் இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவியோட ஆண்டாள் மாதிரியும் இருக்காங்க கூட. இதுக்குள்ளே இந்த கிரில்லுக்கு பின்னாடி வந்து அவங்க 4 பேர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நால்வர் காசி விஸ்வநாதர், சரஸ்வதி இவங்கள்லாம் இருக்காங்க, மகாலட்சுமி இருக்காங்க. இங்கே வந்து தனி கோவிலாக சுப்பிரமணியர் இருக்கார். தனி கோவில்னால் ஐ மீன் லிட்ரலி ஒரு தனி மண்டபத்தோட அருமையாக இருக்கார். இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அது பிற்கால பிரதிஷ்டையாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே நந்திக்கு சண்டேஸ்வரர், அங்கே துர்கா இருக்கா. பார்த்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி சந்நிதி வந்துடும். அகிலாண்டேஸ்வரி சந்நிதி நம்ம இந்த பக்கமாக அப்படியே போகணும்னா திருப்பி நம்ம வந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே நந்திகேஸ்வரர்லாம் இருக்கா. இங்கே வந்து உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரியோட சன்னதி நேராக முன்னாடி தெரியுது. ஸோ அதான் வந்து இந்த அகிலாண்டேஸ்வரி சுமேத சுந்தரேஸ்வரர் கோவில். ஊர் வந்து கொளப்பாடு. நேரம் கிடைக்குது. கொளப்பாடு சின்ன ஒரு கடத்தல் இருக்கு. அங்கே வந்தீங்கன்னா கொளப்பாடு அக்ரஹாரம்னு கேட்கணும். அங்கேருந்து கேட்டிங்கன்னா தெற்க ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துட்டு வலது கை பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கும். அங்கே திரும்பி வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கும். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.